அன்பான 11 வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த வகுப்பில் என்னுயிர் என்பேன் என்ற தலைப்பின் கீழ் அடங்கியிருக்கக்கூடிய 71 இருக்கக்கூடிய யுகத்தின் பாடல் செய்யுள் பகுதி பார்த்தோம். சு வில்வரத்தினம் எழுதின யுகத்தின் பாடல் எழுதினது பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி உரைநடை பகுதி, பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன் அவர்கள் எழுதின ஒரு பகுதி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பேச்சு மொழியும் கவிதை மொழியும், அப்போ ஒரு மொழியானது எவ்வாறு பேச்சு மொழியாக இருக்கும்போது எல்லோருக்கும் புரிய முடிகிறது, அது எவ்வாறு கவிதை மொழியாக மாறுகின்றது என்பதை எல்லாம் பார்க்கக்கூடிய பகுதி தான் இந்த பேச்சு மொழியும் கவிதை மொழியும். நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், நம்ம எழுத்து வழக்கு தமிழே நம்ம பேச முடியாது, அது பேசினால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரியவும் செய்யாது. அப்போ பேச்சு வழக்கு தமிழ் நம்ம பேசும் பொழுது மட்டும்தான் நம்ம உள்ளத்து உணர்வுகளை அழகாக வெளிக்கொண்டு வர இயல முடியும். பார்க்கலாம், படத்திற்குள் செல்லலாம். முதலில் நுழையும் முன் பார்த்துக்கொள்ளலாம். நுழையும் முன் கலைகளின் உச்சம் கவிதை என்பர், அக்கவிதையினை இயன்றவரை இவேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும், அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதியார். இப்போ நல்லா கவனிச்சாங்க, கலைகளின் உச்சம் நம்ம என்ன சொல்கிறோம், கவிதைன்னு தான் சொல்கிறோம். அக்கவிதையினை இயன்றவரை என்ன செய்யணும், பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம். நம்ம எப்படி பேசுகின்றோமோ அதுபோல எழுதுவது தான் உத்தமம் என்றும், அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதி. அப்போ நம்ம எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே போன்று கவிதை வரிகளை படைத்தோமானால் அது நமக்கு மிகச் சிறப்பாக இருக்கும், மக்களிடம் தெளிவாக சென்று சேரும் என்று சொல்லி மகாகவி பாரதியார் அவர்கள் அழகாக விளக்கியுள்ளார்கள். கவிதை எவ்வாறு நிகழ்கிறது, எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறது இக்கட்டுரை. நல்ல கவனிச்சுக்கோங்க, கவிதை என்பது எவ்வாறு நிகழ்கிறது, கவிதை எவ்வாறு வருகின்றது, எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கின்றது. அப்போ எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக, கவிதையோடு எவ்வாறு நெருக்கமாக இருக்கிறது என்பவை பற்றி பேசுகிறது இக்கட்டுரை. எனது அதற்கு முன்பதாக நூல்வெளி பார்த்து வந்து விடலாம். நூல்வெளி பார்த்து விட்டுட்டு வரலாம். நூல்வெளி பார்க்கும் பொழுது, ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். அப்போ இந்திரனுக்கு எவ்வளவு அழகான ஒரு பன்முகத்தன்மை இருக்கிறது என்று பார்க்கலாம். ராசேந்திரன் என்ற இயற்பெயர், இது ஒரு மதிப்பெண் கேள்விக்கு உண்டு. ராசேந்திரன் எனும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் கலை விமர்சகர், கவிஞர், அடுத்த சில மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவராம். ஒரிய மொழி கவிஞர் மனோரமா, பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் இவரின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் விருது பெற்றுள்ளார். இப்போ சாகித்ய அகாடமியினுடைய உயர்ந்த விருதையும் அவர் என்ன செய்துள்ளார், பெற்றுள்ளார். அதாவது ஒரிய மொழி கவிஞர் எழுதுனா மனோரமா, பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என நூலை இவர் மொழிபெயர்ப்பு செய்ததற்காகத்தான் சாகித்ய அகாடமி விருது 2011 ஆண்டுக்கு அவருக்கு கிடைத்தது. முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளும், தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். இப்போ நல்லா கவனிச்சாங்க, அவர் இயற்றிய கவிதை தொகுப்புகள் பார்க்கும் பொழுது முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளும், தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் அவர் படைத்துள்ளார். வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களையும் அவர் என்ன செய்துள்ளார், நடத்தியுள்ளார். பாடப்பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்புகள் எது சொல்லியிருக்காங்கன்னா, வால்ட் விட்மன் ஆங்கிலத்திலிருந்து தமிழில், சங்கர் ஜெயராமன் எழுதியிருக்கிறாரு. மல்லார்மே எழுதின பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் வந்து வே ஸ்ரீராம். அடுத்த பாப்லோ நெருடோ ஆங்கிலத்திலிருந்து தமிழில் ஆரா வெங்கடாசலபதி அவர். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இவருக்கு, இந்திரனுக்கு இயற்பெயர் வந்து ராசேந்திரன், அவர் ஒரு சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ஒரிய மொழி கவிஞர் மனோரமா, பிஸ்வாசினுடைய பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம்
என்ற நூலை மொழிபெயர்த்தமைக்காக 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்றவராக கருதப்படுகிறார். இவர் இயற்றிய கவிதை தொகுப்புகள் பார்க்கும் பொழுது முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளும், தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களையும் அவர் நடத்திய இதழ்கள் என்று சொல்லி பார்க்கும்போது வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களையும் அவர் என்ன செய்துள்ளார், நடத்தியுள்ளார். மணிநேரம் என்ன செய்யலாம், பாடப்பகுதிக்குள் செல்லலாம். கவனிச்சுக்கோங்க, நம்ம பேச்சு மொழி நமக்கு எந்த அளவுக்கு உயிரோட்டமாக இருக்கின்றது, அது கேட்கவர்களுக்கு எவ்வாறு புரிகின்றது என்பதெல்லாம் பற்றி பார்க்கக்கூடிய பகுதி தான் நம்ம இந்த பேச்சு மொழியும் கவிதை மொழியும் எழுதின ஒரு பகுதி பார்க்கலாம். கவிதை என்பது எது? கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி நிகழ்கிறது? கவிதை எழுதுகிற போது எழுதி கொண்டிருப்பவனுக்குள் என்ன நிகழ்கிறது? கவிதை எழுதி முடித்து விட்ட பிறகு கவிஞனுக்கும் கவிதைக்கும் என்ன உறவு? அதை யார் முடிவு செய்கிறார்கள்? கேள்வியை பார்த்தீங்களா நீங்க, கவிதை என்பது எது? கவிதை நம்ம என்ன? கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி நிகழ்கிறது? கவிதை எழுதக்கூடிய செயல்பாடு எப்படி வரும் உங்களுக்கு? கவிதை எழுதுகிற போது எழுதி கொண்டிருப்பவனுக்குள் என்ன நிகழ்கிறது? கவிதை எழுதும் பொழுது எழுதி கொண்டிருப்பவனுக்கு உள்ள என்ன நிகழ்கிறது? என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன? கவிதை எழுதி முடித்து விட்ட பிறகு கவிஞனுக்கும் கவிதைக்கும் என்ன உறவு? கவிதை எழுதி முடித்த பிறகு அந்த கவிஞனுக்கும் கவிதைக்கு என்ன உறவு இருக்கு? அதை யார் முடிவு செய்கிறார்கள்? அதை பற்றியெல்லாம் முடிவு செய்வது யார்? இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்டு பார்க்கணும். ஒருவனுக்கு திடீர்னு ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு எண்ணம் வருதுன்னா கண்டிப்பாக அவன் மனசு என்ன சேர்க்கணும், நல்லபடியாக சந்தோஷத்துல மகிழ்ச்சியில பூரித்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவன் தன்னை அறியாமலே என்ன செய்கின்றான், கவிதை எழுத ஆரம்பிக்கின்றான். அடுத்தது தொடரும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எண்ணற்ற அழகியல்வாதிகளும், தத்துவ ஞானிகளும், கலை விமர்சகர்களும், மொழியியல் அறிஞர்களும் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த கேள்விகளுக்கு பதில்களை எண்ணற்ற அழகியல்வாதிகளும், அழகியல்வாதிகள் என்று சொல்லும்போது தமிழை அழகுற எழுதக்கூடிய அந்த அழகியல்வாதிகளும், தத்துவ ஞானிகள் கூட இருக்கின்றார்கள், கலை விமர்சகர்கள் எந்த கலையை எப்படி விமர்சகம் செய்கின்றார்களோ அந்த கலை விமர்சகர்களும், மொழியியல் அறிஞர்களும் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு அதை என்ன கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அவற்றுள் நான் இதுவரை கேட்டது, கண்டது, படித்தது ஆகிய எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் நான் மொழியில் மிதந்து கொண்டுதான் பிறந்ததாக தெரிகிறது. இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது என்னது, நான் கேட்டது, கண்டது, படித்தது ஆகிய எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் நான் மொழியில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், மிதந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மொழியில நான் மிதந்து கொண்டு என்ன செய்கிறேன், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். மொழியில் மூழ்கியபடிதான் எனது விழிகள் இந்த உலகை காண திறந்தன என்று உணர்கிறேன். ஒருவேளை இந்த மொழியில மூழ்கியபடி இருக்கும் பொழுதுதான் இந்த உலகை காண்பதற்கு என் கண்களை திறந்தேனோ என்று எனக்கு தோன்றுகிறது. அடுத்து என்னை விளக்கிய மொழி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு மொழி என்பது அறிமுகமாவதற்கு முன்னால் பொருட்களும், விலங்குகளும், பறவைகளும், வானும், நிலவும், சூரியனும், மரங்களும், செடிகளும் இருந்திருக்கவே இல்லை. இப்போ எனக்கு மொழி ஒன்று அறிமுகமாவதற்கு முன்பதாக இவைகள்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. பார்க்கும் விலங்குகளும், பறவைகளும், வானும், நிலவும், சூரியனும், மரங்களும், செடிகளும் இருந்திருக்கவே இல்லவையெல்லாம் இல்லவே இல்லை. மொழி எனது உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்களுடன் கட்டி எழுப்பியது. இப்போ மொழியானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்து கட்டி எழுப்பியது. இதன் பிறகுதான் நான் என்ற ஒன்று பிறந்தது. இதற்கு பிறகுதான் நான் என்ற ஒன்றே பிறந்தது. எனது உலகம் என்பது அழகா சொல்லுகிறார் ஆசிரியர். எனது உலகம் என்பது மொழியினால் கட்டமைக்கப்பட்ட பிறகு அந்த உலகத்திலிருந்து தனித்து பிரிந்து நிற்கிற நான் உதயமானேன். அதுக்கு பிறகுதான் நான் என்ன செய்யறேன், நான் என்ற ஒன்றே உதயமானது. மொழிகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிறகுதான் நான் என்ற ஒன்று உதயமானேன், நானே உதயமானேன். அப்பொழுதுதான் நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், மொழியின் பொருளை அறிந்து கொள்ள தொடங்கியது எந்த ஆண்டில், எந்த நாளில், எத்தனை மணிக்கு? இவை அனைத்திற்கும் என்னிடம் பதில் இல்லை. ஒருவேளை நான் மொழியை நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் நான் தெரிந்து கொண்டேன். நான் உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கிற போது அந்த வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் உதவும் என்று எப்போது தோன்ற தலைப்பட்டது? யோசிச்சு பாருங்க, நான் உணர்ச்சி புள்ளம்புல நான் கொதித்து போய் நிற்கின்றேன். அப்பொழுது என்னை அறியாமலே அந்த மொழியை நான் என்ன செய்திருக்கிறேன், உபயோகித்திருக்கின்றேன். நான் உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கிற போது அந்த வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் உதவும் என்று எப்போது தோன்ற தலைப்பு எனக்கு எப்போது தோன்றுவதற்கு எனக்கு தோன்றியது. அங்க எர்னட் காசிரர் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று சொன்னது யாருன்னா எர்னஸ்ட் காசிரர். அவர் சொன்ன ஒரு பகுதி அது.
அடுத்தது மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றியவுடன் தான் உலகம் எனது கவனிப்புக்குரிய ஒன்றாக மாறியது. ஒருவேளை எனக்கு மொழி என்ற ஒன்று என்னிடம் தோன்றிய பிறகுதான் அந்த உலகமே எனக்கு கவனிப்புக்குள்ள வர ஆரம்பித்தது. எனது உலகத்தை இழையாக பிரித்தும் பகுத்தும் தொகுத்தும் விதவிதமான தூரங்களில் வைத்தும் கொடுத்தது மொழிதான். எனது உலகத்தை இழையாக நூல் நூலாக நம்ம சொல்லுவோம். அதை நூல் நூலாக தனியாக பிரித்து வகுத்து தொகுத்து விதவிதமான தூரங்களில் வைத்தும் கொடுத்தது எனக்கு மொழிதான். இதன் மூலமாக எனக்குள் உலகத்தின் பார்க்கும் பொழுது உலகத்தின் பல கதவுகள் திறக்கலாம் என இந்த மொழி ஒன்று என்று எனக்கு உள்ளுள் வந்த பிறகுதான் பல கதவுகள் திறக்கலாயின. மொழியின் சாவியை போட்டு திறக்கிற போதெல்லாம் இதுவரையிலும் பெயர் சூட்டப்பட்டிராத பலவற்றை நானே என் கண்களால் கண்டுபிடிக்கத் தொடங்கினேன். அப்ப அதுக்கு ஒரு சாவி கிடைத்த பிறகுதான் அதை சாவியை போட்டு திறக்கிற பொழுதுதான் இதுவரையிலும் பெயர் சூட்டப்பட்டிராத பல பொருட்களை நானே நேரில் கண்டு என்ன செய்து கண்டுபிடிக்க தொடங்கினேன். அவற்றிற்கு நானே எனக்கு பிடித்தமான பெயர்களை சுட்டத் தொடங்கினேன். அவர்களுக்கு அவற்றுக்கெல்லாம் என்ன செய்ய நானே எனக்கு நானே ஒரு பெயரை சுட்ட தொடங்கினேன். பெயர்களுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய வண்ணங்களை பூசும் சக்தியை மொழி எனக்கு கொடுத்தது. என்ன அருமை பாருங்களேன். அப்போ எனக்கு இந்த மொழி வந்த பிறகுமே அது நம்ம நிகழ்காலத்தில் இருக்கின்றதா எதிர்காலத்தில் இருக்கின்றதா அது இறந்த காலத்தில் இருக்கின்றதா என்பதையெல்லாம் கண்டுபிடிக்க வைத்தது அதுக்கு பெயர் சுட்ட வைத்தது இந்த மொழிதான். அவற்றை விதவிதமான அடுக்குகளில் ஒருமையாகவும் பன்மையாகவும் அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அடுக்கும் திறனை மொழி எனக்கு வழங்கியது. அதை ஒருமை பன்மை என்று பிரித்து அடுக்குவதற்கும் எனக்கு எதுதான் உதவியது மொழிதான் உதவியது. அடுத்தது வாழினும் வலிமை. மொழி வழியாக ஒன்றை பெயரிட்டு அழைக்கத் தொடங்கியவுடன் அந்த பொருளின் மீது எனக்கு ஒரு அதிகாரம் வந்து விடுவதை உணர்கிறேன். பொதுவாக ஒரு குழந்தைக்கு அம்மா என்று சொல்லி அழைத்த பிறகு அந்த பொருள் அம்மா மீது அதுக்கு தனி பற்று வந்து விடுகிறது. நம்ம இப்போ சின்ன குழந்தைகள் பக்கத்தில் இப்போ எப்போ உங்கள் அம்மா கொண்டு நான் கொண்டு கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு அந்த கையை பிடிச்ச கொண்டு வரும் பொழுது உடனே இந்த குழந்தை நினைச்சும் வேகம் அம்மா பிடிச்சி இழுக்கும். ஏன்னா அந்த ஒரு மொழியை அறிந்த பிறகு அவை தனக்குரியதாக அது ஆகிவிடுகின்றது. பார்க்கலாம், அம்மா அம்மா குழந்தையாக இருந்தபோது அம்மா அம்மா என்று அழைப்பேன். வேலையில் மூழ்கிய அம்மா என்னை கவனியாத போது திடீரென்று அவளது பெயரை சொல்லி அழைத்திருக்கின்றேன். ஒருவேளை நம்ம அம்மா அம்மான்னு சொல்லும்போது அம்மா திரும்பி பார்க்கலாம், உடனே பெயர் சொல்லி அழைப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அவள் திடுக்கிட்டு திரும்பி என்னிடம் வந்திருக்கிறார். அப்போது என்னுடைய மொழி பெயர்களிட்டு அழைத்தவுடன் அவற்றின் மீது ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்ததை உணர தலைப்பட்டேன். அப்போ நல்லா கவனிச்சுக்காங்க, ஒரு பெயர் வைத்து கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக திரும்பி பார்க்காதவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். அதுதான் எனக்கு என்ன ஒரு அதிகாரத்தை எனக்கு உருவாக்கி தந்ததை நான் உணர தலைப்பட்டேன். உடம்பின் ஒரு பகுதியாக இருக்கிற தொண்டையிலிருந்து சொற்கள் எழுகின்றன. அவற்றை ஏற்றம் இரக்கம் உச்சரிப்பு வேகம் நிதானம் திருப்பி திருப்பி சொல்லுதல் இடையில் கொடுக்கும் மௌனம் ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி பொருள் வேறுபாடுகளை என்னால் ஏற்படுத்த முடியும் என்று உணர்கிறேன். இது மட்டுமன்றி கை கால் அசைவுகள் முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வெளிப்பாட்டின் பகுதியாக உள்ளன. அப்போ நம்ம பேசும் பொழுது நம்ம இன்னும் ஏற்றம் இரக்கம் இருக்கும், ஏற்றம் இருக்கலாம் இரக்கம் இருக்கலாம். இப்போ எங்கே நம்ம உயர்த்தி பேசணும் அங்கே உயர்த்தி பேசணும், எங்கே தாழ்மையாக பேசணும் அங்கே தாழ்மையாக பேசணும், உச்சரிப்பு எங்கே உச்சரிப்பு நம்ம கொடுக்கணும், வேகம் எங்கே கொடுக்கணும், நிதானம் எங்கே கொடுக்கணும், திருப்பி திருப்பி எப்படி எதை சொல்லணும், இடையில் கொடுக்கும் மௌனம் நம்ம இடையில மௌனமாக இருக்க வேண்டும், அதற்கு ஏற்றவாறு பொருள் வேறுபாடுகளுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்யணும், நம்மை நம்மால் மாற்ற முடியும் என்று இந்த மொழியின் மூலமாக நான் உணர்கிறேன். இது மட்டுமன்றி கை கால் அசைவுகள் முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வெளிப்பாட்டின் பகுதியாக உள்ளன. அப்போ நம்ம முகத்தில் காட்டக்கூடிய பல்வேறு விதமான அபிநயங்கள் கூட கண்டிப்பாக நமக்கு எதை காட்டுகின்றன, மொழியினுடைய தன்மையை வெளிப்பாட்டை காட்டுகின்றன. ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து ஒரு திரவ நிலையில் என்னிடம் கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய திரவ நிலையில் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலை அடைந்து விடுகிறது. அப்போ நான் சொல்ற ஒரு திரவ நிலையில் இருக்கக்கூடிய மொழி வந்து எதை பேச்சு மொழியாக இருக்கும்போது திரவ நிலையில் இருக்கு, அதை நீ எழுத்து மொழியாக நீ கொண்டு வரும்போது என்ன செய்யுமா திடநிலை பனிக்கட்டியாக மாறிடுவது, அதை நம்ம கணச்சுனா கெட்டியாக மாறிடுது.
இந்த திடலை அடைந்த மொழி அது அச்சிடப்பட்ட ஒரு கவிதையாக மாறுகிற போது என்னிலிருந்து பிரிந்து போய்விட்ட ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த எழுத்து மொழியில ஒரு கவிதை அச்சிடப்படும் பொழுது என்னுடைய உடலை விட்டே பிரிந்து போன ஒரு மொழியாக அது எனக்கு தோன்றுகின்றது. போமை உலகை மொழி கட்டியளிப்பது என்று சொல்கிற போது உலகம் மொழியின் கைப்பிடியிலிருந்து நழுவுவதற்கு தொடர்ந்து முயல்வதாகவும் தெரிகிறது. அப்போ உலகை மொழி கட்டி எழுப்பியது என்று சொல்கிற பொழுது உலகம் மொழியின் கைப்பிடியிலிருந்து நழுவுவது போன்று தோன்றுகிறது என்று சொல்லி அழகாக அந்த பகுதிகளில் நம்ம என்று பார்த்தோம். இப்போ வாளினும் வலிமை இன்னைக்கு பார்த்தக்கூடிய பகுதி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம்னா, முதல் பகுதி பார்க்கும் பொழுது பேச்சு மொழியும் கவிதை மொழியும் நம்ம பார்க்கக்கூடிய பகுதியில் முதல்ல நமக்கு மொழி எவ்வாறு உருவாகிறது என்று சொல்லி பார்த்தோம். அந்த மொழியில் வந்து என்னை விளக்கிய மொழி எது, அப்புறம் வாளினும் வலிமை வாய்ந்த மொழி எது என்றெல்லாம் இன்று நம்ம பகுதி பார்த்தோம். பொதுவாகவே ஒரு மொழி உருவாகுவதற்கு முன்பதாகவே நமக்கு வந்து அதை பற்றி தெரியாதபடி நம்ம இருந்தோம். அந்த மொழி உருவாகிய பிறகு சில பொருட்களை பெயரிட்டு அழைப்பதற்கு நமக்கு சக்தி பிறக்கின்றது. ஒருவரை பெயரிட்டு அழைக்கும் நமக்கு ஒரு அதிகாரம் வருகின்றது. அந்த மொழியானது பேச்சு மொழியில் இருக்கும்போது என்னுடைய கைவசம் மடக்கப்பட்ட மொழியாக இருந்த மொழியானது அது என்ன செய்கிறது, எழுத்து மொழியாக மாறும் பொழுது அது திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு, அதாவது பனிக்கட்டியாக மாறுகிறது. அவ்வாறு மாறும் பொழுது அது என் கையை விட்டு நெழிவு செல்லக்கூடிய மொழியாக இருக்கின்றது, அது என் உடம்பிலிருந்து பிரிந்து விட்ட ஒரு மொழியாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த பகுதியில் மற்ற உரைநடை பகுதியை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.